வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குற புதியவங்களுக்காக இந்த அறிவிப்பு. இது ஒரு கைடட் மெடிடேஷன் ப்ராக்டிஸ். இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பயிற்சி. இது ஒவ்வொரு பகுதியின் மூலமாகவும் ஒவ்வொரு ஆற்றல் மையத்துக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பட் நீங்கள் புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிற்சிகளை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி செய்கிறது, இதை பண்ணனா என்ன நடக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை முதல்ல முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகளை ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த பயிற்சிகளை நீங்கள் முறையாக சரியாக செய்யவும் முடியும், இதோட பெனிஃபிட்டை நீங்கள் அடையவும் முடியும். ஸோ நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு கீழேயே, அதாவது அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணப்பட்டிருக்கிற முதல் கமெண்ட்லேயும் இந்த எல்லா வீடியோக்களும் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க்கை நான் கொடுத்துருப்பேன். அதன் மூலமாக முதல் நாள் பயிற்சி, ரெண்டாவது நாள் பயிற்சின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நாம் இப்பொழுது இன்றைய நாளுக்கான பயிற்சியை தொடங்க இருக்கிறோம். தயாராகிக் கொள்ளுங்கள். பயிற்சி செய்வதற்கான அறையில் விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். விரிப்பின் மீது சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகெலும்பு, கழுத்து, தலை நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இரண்டு கைகளையும் மெதுவாக எடுத்து உங்களுடைய தொடைகளின் மீது உள்ளங்கைகள் வானத்தை பார்த்தவாறு வைத்துக் கொள்ளவும். எந்த இடத்திலும் அழுத்தம் கொடுக்காமல் மிகவும் மென்மையாக மெதுவாக உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளவும். இந்த பயிற்சியின் போது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் மிக மெதுவாக, மிக மென்மையாக செய்யவும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். மனதிற்குள்ளாக இந்த பயிற்சி வெற்றிகரமாக நடப்பதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இதை மனதிற்குள்ளாக சொல்லுங்கள். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைய பயிற்சி வெற்றிகரமாக நடக்கட்டும். நான் இருக்கும் இந்த அறையை பிரபஞ்ச பேராற்றல் தன்னுடைய அளப்பரிய ஆற்றலால் நிரப்பட்டும். இந்த இடம் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றலால் நிரம்பட்டும். நான் இருக்கும் இடத்தை அது சுத்தம் செய்யட்டும், தூய்மையாக்கட்டும். இந்த இடத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் பிரபஞ்ச பேராற்றல் ஆசீர்வதிப்பதாக, பாதுகாப்பதாக, தூய்மைப்படுத்துவதாக. இன்றைய நாள் பயிற்சி மிகச்சரியாக நடக்க பிரபஞ்ச பேராற்றல் உதவி செய்யட்டும். அப்படியே ஆகட்டும். உங்களுடைய சுவாசத்தை கவனித்து பாருங்கள். இயல்பான உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள். இப்பொழுது 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக மூச்சு காற்றை வெளியேற்ற வேண்டும். நான் ஒரு முறை செய்து காட்டுகிறேன். மூன்று முறை மூச்சு காற்றை உள்ளிழுக்க வேண்டும். 3வது முறை மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் போது நுரையீரல் நிரம்பும் வரை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக மிகவும் தளர்வாக
மிகவும் நம்மளுடைய உடல் ஓய்வடையும் விதமாக மூச்சு காற்றை வெளியேற்ற வேண்டும். தொடங்குங்கள். நான் சொல்லும் வரை செய்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு முறையும் மூச்சு காற்றை நீங்கள் வெளியேற்றும் போது உங்களுடைய மனதிற்குள்ளாக என்னுடைய உடலும் மனமும் தளர்வாகட்டும் என்று சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாம். கடைசியாக ஒரு முறை 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். இப்பொழுது உங்களுடைய இயல்பான சுவாசத்தை கவனித்து பாருங்கள். அது இயல்பாகவும் மிகவும் மென்மையாக இருப்பதை உணருங்கள். மிகவும் லேசான சுவாசம் உங்களுடைய நாசிகள் வழியாக உள்ளே போய்க் கொண்டிருப்பதையும் வெளியேறிக் கொண்டிருப்பதையும் கவனியுங்கள். உங்களுடைய மனம் மிகுந்த ஓய்வாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய வலது கையை மிக மெதுவாக உயர்த்த வேண்டும். உங்களுடைய இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்கும் அந்த இடத்தில் பொட்டு வைப்பது போல உங்களுடைய ஆள்காட்டி விரலை உங்களுடைய நெத்தியில் வைக்க வேண்டும். உங்களுடைய கைகளின் இயக்கம், அதாவது கைகளை மேலே உயர்த்துவது, நெற்றி பொட்டை தொடுவது, திரும்பவும் உங்களுடைய கைகளை உங்களுடைய தொடைகளின் மீது வைப்பது, இந்த இயக்கங்கள் மிக மெதுவாக நடக்க வேண்டும். இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்கும் அந்த இடத்தில் உங்களுடைய ஆள்காட்டி விரலை மெதுவாக தொடுங்கள். இப்பொழுது மெதுவாக அழுத்துங்கள். உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அல்லவா? அந்த உணர்வில் கவனம் வையுங்கள். நீங்கள் அழுத்தப்படும் போது அந்த அழுத்த உணர்வை உணர்ந்து கொண்டே இருங்கள். உங்களுடைய கண்கள் மூடி இருக்கிறது. மெதுவாக உங்களுடைய நிஜ கண்களால் கண்களை மூடி இருக்கும் போதே, கண்களை திறக்க வேண்டாம், கண்களை திறக்கக்கூடாது, கற்பனை செய்யுங்கள். உங்களுடைய நிஜ கண்ணால் நீங்கள் எங்கே அழுத்துகிறீர்களோ அங்கே உங்களுடைய கண்களால் பார்ப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண் லேசாக மேலே தூக்கியவாறு இருக்கும். நீங்கள் உங்களுடைய நிஜ கண்ணால் கண்களை மூடி இருக்கும் போது அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த இடத்தை கண்களால் பார்ப்பதாக கற்பனை செய்யுங்கள். கண்களை நீங்களாக மேலே தூக்க வேண்டாம். அப்படி செய்யும் போது கண்களில் வலி ஏற்படும் அல்லது தலைவலி ஏற்படலாம். இப்பொழுது அந்த அழுத்த உணர்வை கவனித்துக் கொண்டே இருங்கள். அந்த அழுத்த உணர்வில் கவனம் வைத்துக் கொண்டே இருக்கும் போது மிக மெதுவாக உங்களுடைய விரலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுங்கள்.
அந்த உணர்விலேயே கவனம் வைத்திருங்கள். உங்களுடைய கைகளை மெதுவாக கீழே இறக்கிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய கவனம் அந்த அழுத்தம் ஏற்பட்ட இடத்திலேயே இருக்க வேண்டும். உங்களுடைய வலது கையை உங்களுடைய தொடையின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் உங்களால் அந்த அழுத்தத்தை உணர முடிகிறதல்லவா? அதில் கவனம் வைத்துக் கொண்டே இருங்கள். இங்குதான் உங்களுடைய ஆக்ஞா சக்கரம் இருக்கிறது, தோடை சக்கரா என்று சொல்வார்கள். நீங்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் போது இயல்பாகவே ஒரு அழுத்தம் ஏற்படுவதை உணர்கிறீர்கள். சிலருக்கு அந்த அழுத்தம் அதிகமாகலாம், அல்லது ஏதோ ஒரு ஊசியை வைத்து குத்துவது போல தோன்றலாம், அல்லது அந்த இடத்தில் குறுகுறுப்பாக ஒரு உணர்வு ஏற்படுவதை நீங்கள் உணரலாம். கவனித்துக் கொண்டே இருங்கள். அந்த உணர்வு ஏற்படும் அந்த இடத்தில் உங்களுடைய மனக்கண்ணால் அந்த இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சிறியதாக ஒரு புள்ளி போன்று இண்டிகோ நிறத்தில் ஒரு ஒளி புள்ளி தோன்றுகிறது. அந்த ஒளி புள்ளியானது தன்னுடைய பிரகாசத்தை வீசி பெரிதாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி ஒரு கோலி குண்டு அளவுக்கு பெரிதாகிவிட்டது. அது இப்பொழுது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய இண்டிகோ நிறம் மிக பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒளி கதிர்கள் அந்த ஒளிப்பந்திலிருந்து வெளியே பிரகாசிப்பதை உங்களுடைய மனக்கண்ணால் பாருங்கள். அந்த ஆக்ஞா சக்கரத்தை பார்த்து உங்களுடைய மனக்கண்ணால் பார்த்து கொண்டே இதை உங்களுடைய மனதிற்குள்ளாக சொல்லுங்கள். என்னுடைய ஆக்ஞா சக்கரமே, நீ சரியாக இயங்குவாயாக. உன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே மிகச்சிறப்பாக சரியாக இயங்கட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து உண்மைகளையும் நான் பார்க்க எனக்கு அருள் புரிவாயாக. என்னை சரியான வழியில் வழிநடத்து. உமக்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே வானத்தின் உயரத்தில் ஒரு இண்டிகோ நிற மிகப்பெரிய சூரியனை போன்ற ஒளிப்பந்து தோன்றுகிறது. அதனுடைய ஒளி கதிர்கள் சூரியனை போன்று பிரகாசிக்கிறது. அதனுடைய பிரகாசம் பிரகாசித்து பிரகாசித்து வானம் முழுவதையும் தன்னுடைய இண்டிகோ நிறத்தால் நிரப்புகிறது. அந்த ஒளிப்பந்திலிருந்து உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி லேசர் லைட்டால், ஒரு டார்ச் லைட்டால் வெளிச்சத்தை அடித்தால் எப்படி அந்த ஒளி நேராக பயணிக்குமோ, அதேபோல வானத்தில் நீங்கள் பார்க்கும் அந்த சூரியனை போன்ற ஒளிப்பந்திலிருந்து நேராக ஒரு வெளிச்சம் இண்டிகோ நிறத்தில் உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை அடைந்து விட்டது.
இப்பொழுது அந்த மிகப்பெரிய ஒளிப்பந்தும் உங்களுடைய ஆக்னா சக்கரமும் இணைந்து விட்டது. தொடர்ச்சியாக பிரபஞ்சம் உங்களுடைய ஆக்னா சக்கரத்தை சரி செய்யவும் சீராக்கவும் இயக்கவும் தேவையான ஆற்றலை அனுப்பிக் கொண்டே இருக்கிறது. அது உங்களுடைய ஆக்னா சக்கரத்திற்குள் சென்று கொண்டே இருக்கிறது. அதிகப்படியான ஒளி உங்களுடைய ஆக்னா சக்கரத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு அழுத்தம் ஏற்படுவதை உணர்கிறீர்கள். தொடர்ச்சியாக பிரபஞ்ச பேராற்றல் உங்களுடைய ஆக்னா சக்கரம் மிகச் சிறப்பாக இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை அனுப்புகிறது. உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஆக்னா சக்கரத்தை கவனியுங்கள். உங்களுடைய ஆக்னா சக்கரம் இருக்கும் இடத்தில் ஒரு கோலி குண்ட அளவுக்கு இருக்கும் அந்த ஒளிப்பந்தானது இண்டிகோ நிறத்தில் ஒரு தாமரை மலர் மொட்டாக உருமாறுகிறது. இப்பொழுது அந்த தாமரை மலர் மொட்டு தன்னுடைய இதழ்களை கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து விரியத் தொடங்குகிறது. இப்பொழுது அந்த தாமரை மலரானது முற்றிலுமாக விரிந்து தன்னுடைய இண்டிகோ நிற பிரகாசத்தை பிரகாசிக்கிறது. அந்த தாமரை மலரானது தன்னுடைய பிரகாசத்தை ஒளியை உங்களுடைய உடல் முழுவதும் பரவச் செய்கிறது. இண்டிகோ நிற ஆற்றலை உங்களுடைய தலை முழுவதையும் அந்த தாமரை மலரானது பரவச் செய்கிறது. உங்களுடைய தலை முழுவதும் இண்டிகோ நிறத்தில் மாறிவிட்டது. மெதுவாக அந்த ஆற்றல் உங்களுடைய உடலின் கீழ் பாகங்களுக்கு மெதுவாக நகர்ந்து கொண்டே செல்கிறது. உங்களுடைய கழுத்து, உங்களுடைய தோள்பட்டைகள், உங்களுடைய கைகள் முற்றிலும் இண்டிகோ நிறத்தில் மாறிவிட்டது. உங்களுடைய முதுகு, உங்களுடைய நெஞ்சு பகுதி முற்றிலும் இண்டிகோ நிறத்தில் மாறிவிட்டது. உங்களுடைய வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, உங்களுடைய தொடைகள், கால் முட்டி, கால்கள், பாதம், விரல்கள் முழுவதும் இண்டிகோ நிறத்தில் மாறி உங்களுடைய உடல் முழுவதற்கும் ஆக்னா சக்கரத்தின் இண்டிகோ நிற ஆற்றல் சமச்சீராக பரவிவிட்டது. இப்பொழுது உங்களுடைய இரண்டு கைகளையும் மெதுவாக மேலே உயர்த்தி வணக்கம் செய்வது போல வைத்து மெதுவாக கைகளை உரசுங்கள். உங்களுடைய இரண்டு கைகளையும் வானத்தை பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கவனத்தை உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளின் மத்தியில் வையுங்கள். உங்களுடைய மனதிற்குள்ளாக சொல்லுங்கள், பிரபஞ்ச ஆற்றல் என் கைகளில் வரட்டும். வானத்தில் தங்க நிறத்தில் ஒரு பிரகாசம் தோன்றுகிறது. அது உங்களுடைய இரண்டு கைகளை நோக்கி தங்க நிற ஜொலிக்கும் ஒளியாற்றலை அனுப்புகிறது. மலையிலிருந்து விழும் நீர்வீழ்ச்சியைப் போல மிக வேகமாக மின்னலை போன்று
தங்க நிறத்தில் ஒளியாற்றல் உங்களுடைய கைகளை நோக்கி வந்து உங்களுடைய உள்ளங்கைகளின் வழியாக உங்களுடைய உள்ளங்கைகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய உள்ளங்கைகள் அந்த ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றல் உங்கள் உடலுக்குள்ளாக பரவி செல்கிறது. உங்களுடைய கைகள் முற்றிலும் தங்க நிறத்தில் மாறிவிட்டது. உங்களுடைய தோள்கள், உங்களுடைய தலை, உங்களுடைய நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, உங்களுடைய வயிற்றுப்பகுதி, இடுப்பு பகுதி, உங்களுடைய தொடைகள், முட்டிகள், உங்களுடைய கால், பாதம், விரல்கள் முழுவதும் தங்க நிறத்தில் மாறிவிட்டது. உங்களுடைய உடல் முழுவதும் தங்க நிற ஒளி உடலாக மாறி அந்த ஒளி வெள்ளத்தை உங்களுடைய அறை முழுவதும் நிரம்பச் செய்கிறது. உங்களுடைய தங்க நிற பிரகாச வெளிச்சம் உங்கள் அறை முழுவதையும் தங்க நிறத்தில் மாற்றிவிட்டது. உங்களுடைய கைகளிலும் உடலிலும் ஏற்படும் மாற்றத்தை கவனியுங்கள். உங்களுடைய உடலில் ஓர் சிலிர்ப்பு, உங்களுடைய கைகள் கனமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கைகளில் ஏதோ ஒரு குறுகுறுப்பான ஒரு உணர்வு ஏற்படலாம். இவைகள் எல்லாம் நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலை பெறுகிறீர்கள் என்பதற்கான அடையாளங்கள். மெதுவாக உங்களுடைய இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்து உரசுங்கள். அந்த தங்க நிற ஒளி உங்களுடைய கைகளில் இருந்து கொண்டே இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். மெதுவாக உங்களுடைய கைகளை எடுத்து வந்து அந்த தங்க நிற ஆற்றலால் உங்களுடைய முகத்தை தடவுங்கள். கதகதப்பாக இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களுடைய இரண்டு கைகளையும் சேர்த்து உங்களுடைய முகத்திற்கு நேராக கொண்டு வாருங்கள். மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் பாருங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பயிற்சியை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டீர்கள். உங்களுடைய பயிற்சி அனுபவத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்தவும். தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை செய்து வாருங்கள். அடுத்த ஆற்றல் மையத்துக்கான பயிற்சியை நாளை தவறாமல் செய்துவிடுங்கள். இந்த பயிற்சி குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அல்லது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரிந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதில் தெரியப்படுத்தவும். இந்த பயிற்சிகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்தட்டும், உங்களை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்லட்டும். அப்படியே ஆகட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.